அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்க, ஸ்ரீ பகவத் மிஷனின் தினந்தோறும் நடைபெறும் ஜூம் மீட்டிங் இது. வாங்க, இதில் வந்து இதை நம்ம யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறோம். யூடியூப்பில் பார்க்குறவங்க நீங்கள் உங்கள் கமெண்ட்டை இதில் வந்து போடுங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய தலைப்பு வந்து மனம் போன போக்கெல்லாம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைப்பு போட்டிருக்கோம். நம்மெல்லாம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக நீதி அப்படிங்கிற பாடல்ல உலகநாதனார் எழுதிய பாடல் இது. உலக நீதிங்கிற பாடலில் மூன்றாவது பாடலாக இது வரக்கூடியது. இந்த மாதிரி மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மாற்றானை உற வேண்ட நம்ம வேண்டாம், தனந்தேடி உன்னார்மல் புதைக்க வேண்டாம்ங்கிற மாதிரி பாடல் வரும். அதனுடைய முதல் அடியை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். எடுத்துட்டு அதை கொஞ்சம் மாற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இல்லை, மனம் போன போக்கெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, இதனுடைய பொருள் என்ன, எந்த பொருளின் அடிப்படையில் நம்ம இதை எழுதியிருக்கிறோம், நம்ம இந்த தலைப்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க, பதில் கொடுக்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நம்ம தினந்தோறும் இந்த மீட்டிங் நடத்துறோம், பல கோணங்கள்ல ஒரு எளிய உண்மையை பத்தி தான் பேசுறோம். எல்லாருமே ஒரு உண்மையை தான் பேசுறோம், அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறவர்கள் தான் நமக்கு அங்கே வேலை இருக்கு. அதனால அந்த உண்மையை தான் இப்படி ஒரு கோணத்தை நாம் பார்க்குறோம். அதனால உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிங்க. மனம் போன போக்கெல்லாம் போகட்டும் அப்படிங்கிற இந்த தலைப்பு தவறானதா சரியானதா, இதன் பொருள் என்ன? வாங்க, நீங்க எல்லாருமே நம்ம வந்து ஒரு கலந்துரையாடலாம் இருந்தாதான் அது ஒரு ஆரோக்கியமானதா இருக்கும். ஒரு திரே பேசி மற்றவங்க கேட்கறத விட நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாதான் எங்க தவறா இருக்கு, நம்ம எந்த அர்த்தத்தில் அப்படி சொல்றோம், இதை புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கறத நமக்கு சரியா விளங்கும். வாங்க, அதனால நீங்க வந்து தாராளமா உங்க கருத்தை தெரிவிக்கலாம். உங்க கருத்தை தெரிவிக்கிறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். வாங்க, கவிதா எஸ்விஎஸ்கே, வாங்க, நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், வெல்கம். வாங்க அண்ணா. வணக்கம். வணக்கம் வணக்கம்மா. அக்கு ஹீலரா இருக்கேன், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் நானு, கனியம்பாடி. அதனால அந்த புக் எல்லாம் படிச்சு என்னுடைய பேஷண்ட்டுக்கு எல்லாம் நான் இப்படி சொல்லி நிறைய புரிய வைப்பேன், அவங்களுக்கு சில பேர் புரிஞ்சுக்குவாங்க. இப்ப நீங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா பிரவாகமா விடணும் அப்படின்றதுதான் ஐயாவுடைய இது. அதனால அது போனா போகட்டும் அவ்வளவுதான், அது எதுவுமே முரண்படக்கூடாது. மனதளவுலயே நம்ம முரண்படக்கூடாது, உடம்புல ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தாலும் முரண்படக்கூடாதுன்றதுதான் நான் பேஷண்ட்டுக்கு சொல்றது. அது அப்படியே விட்டாலே ஏத்துக்கிட்டாலே அது சரியாயிடும் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். இதுதாங்க அண்ணா. பதில் கொடுக்க விரும்புறீங்களா? வாங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கலந்துரையாடல் தான் இது, தாராளமா உங்க கருத்தை நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு உண்மை புரியாமதான் மிகப்பெரிய போராட்டத்துல மாட்டிக்கிட்டு அவ்வளவு துன்பப்பட்டு இருக்காங்க. இந்த உண்மை புரிஞ்சுட்டா அவங்களதான் ஞானின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்ல, இந்த உண்மை புரிஞ்ச விட்டு நமக்கு வாழ்க்கையே நம்முடைய மனதினுடைய போக்கே வேற பரிணாமத்துல இயங்க ஆரம்பிக்குது. அதனாலதான் இத வந்து நம்ம வெவ்வேறு கோணங்கள்ல சொல்லிட்டு இருக்கோம். வாங்க, ஜெய் மாரியப்பன் ஐயா வந்திருக்கீங்க. ஐயா வாங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. வெல்கம்.
ஐயா வணக்கம், நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். மாரியப்பன். சென்னை சென்னை. ஓகே ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க. சார் இப்போ என்னன்னா, நம்ம மனசுல வர்றது நம்மளோட எண்ணங்களோட தொகுப்பு தான் நம்ம மனசு. அதுல இருந்து வர்றது வரட்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நாம ஃப்ரீயா நமக்கு ரிலாக்ஸா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு போனும் போது நம்ம இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும் போதோ நல்லா இருக்குது. ஆனா நம்ம ஏதோ ஒரு கிரிட்டிக்கலா, இப்போ நம்ம பையனுக்கு ரொம்ப சிவியரா இருக்குது ஏதோ ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி, இது நம்மளோட ரிலேஷனும் நமக்கு எது ரொம்ப தேவை அப்படின்னு நான் எதிர்பார்க்கறதுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது என்னால அந்த ஒரு முடிவுல சரியா நிக்க முடியல. மனசுல வர எண்ணம் வரட்டும், அது வந்தா வந்துட்டு போட்டோம், தன்னால எல்லாம் சரியாயிரும், அந்த நினைப்பு வந்து என்ன அந்த நிலையில என்னால அங்க நிக்க முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி சூழ்நிலை என் மனசு கூட நான் முரண்பட ஆரம்பிச்சிடறேன். எப்படி நிறுத்துறது அப்படிங்கறத நானும் தனியா இருக்கும்போது இப்படி படக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறேன். பட் ஆனா என்னால அது அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு உள்ள வரும்போது என்னால நிக்க முடிய முடியுது. அது தெரியல, அதான் சரி கேட்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு வெளிப்படையான ஒரு உங்க சந்தேகத்தை கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை வெளிப்படையா கேட்டாதான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் வந்து அவங்களுக்கு தெளிவா கொடுக்கும். அதனால உங்களுடைய கேள்விக்கான பதில் நான் கண்டிப்பா நான் இப்ப கொடுக்குறேன் நானு. ஓகே ஓகே. அடுத்தது அதே மாதிரி செல்வகுமார் அவருங்க மெசேஜ் போட்டிருக்காங்க சாட்ல. மனம் சதா எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது, பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டிஸ், இதற்கு என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், உங்க எல்லாருடைய கேள்விக்கும் நம்ம வந்து பதில் பார்க்கலாம். அதனால நீங்க வந்து இதை முழுசா உள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, சந்தேகம் இல்லாமல் தெளிவடைந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவுமே தேவைப்படாது, யாருடைய வழிகாட்டுதலும் கூட தேவையில்லை. நாம எல்லாருமே சுய ஒளியா இருக்கலாம். புரிஞ்சுக்கிறவர்களும் தான் மற்றவங்களுக்கு உதவி தேவை. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் வந்து நமக்கே நம்ம விட தெரியும். இப்ப 4-4-8 அப்படிங்கிறது மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே அல்ல, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கணிதம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம வந்து 5-3-8 ஈஸியா சொல்லிடுவோம், 7+1-8 ஈஸியா சொல்லிடுவோம், 10-2-8 ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா 4+4-8 மனப்பாடம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்க, என்ன ஆகும்? 5+3 என்னன்னு தெரியாது, 10-2 என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இங்க வந்து நம்முடைய மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கேள்விக்கான பதிலாம் உங்ககிட்டயே இருக்கு, நீங்களே சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? இப்ப நாம வந்து மனம் போன போக்கெல்லாம் போகட்டும் அப்படிங்கிற தலைப்பு எடுத்திருக்கிறோம். சரி, இந்த தலைப்பு மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம் பார்க்கலாமா? மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன மனம் போன போக்கெல்லாம் போகட்டும் என்பது? மனம் இன்னும் கூட பார்க்கறோம், மனம் ஒரு குரங்கு அப்படின்னு மனதனுடைய செயல்பாட்டை கூறுறதுக்காக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அது ஒரு இடத்துல நிக்காதுங்க, அது தாவிக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு, எதை வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதுவே பிரதானமா இருக்கும். அதை கட்டுப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் தான் ஆன்மீகத்தின் பக்கமே நம்ம வரோம். மனசை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணும், மனசை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும், மனசை வந்து சீரமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் பலர் ஆன்மீகத்தின் பக்கம் வராங்க. ஆனா அந்த முயற்சியினுடைய முடிவில் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஆன்மீகத்தினுடைய தேடலில் முடிவில் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்தை தான் நம்ம இப்ப பேசுறோம். மனசை அடக்கவோ கட்டுப்படுத்தவோ முயலும் போதுதான் நம் மனசனுடைய சிக்கல்ல மாட்டிக்கிறோம். மனசை சிறப்படுத்தி வைக்க வேண்டிய வேலை எதுவும் நமக்கு இல்லை, மனசை கட்டுப்படுத்த வேண்டிய வேலை எதுவும் இல்லைன்னு தான் நமக்கு தெரிஞ்சுக்கப்போம். அதாவது நம்ம அதை கட்டுப்படுத்த நினைச்சா அது நம்மளை சிறப்படுத்திருக்கும். நீங்க அதை கூட சண்டை போட்டீங்க அப்படின்னா நாம மாட்டிக்குவோம். மனசை எந்த அளவுக்கு கண்டுக்காம விடுறீங்களோ,
மனசை எந்த அளவுக்கு பாதுகாக்காம அது எப்படி வேணாலும் எந்திரி போட்டுன்னு விடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம விடுற அளவுக்கு தான் நம்ம வந்து அதுல இருந்து விடுபட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குற வரலும் பாத்தீங்கன்னா நம்ம சிக்கல்ல தான் மாட்டோம். மனசு எப்படி வேணாலும் எந்திரி போட்டோம் அப்படின்னு அதுக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது நாமும் சுதந்திரமாயிடும். இப்ப மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னதனுடைய முழு அர்த்தம் என்ன? பல சில சொல்லி வச்சாங்கல்ல என்ன அப்படின்னா, மனம் எப்படி வேண்டாலும் இருக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் போகலாம், அதுக்கு பின்னாடி அறிவு போகக்கூடாது. அறிவுக்கு சொல்லப்பட்ட விஷயம்தான் அது. மனசு போக மனசு பின்னாடி போகக்கூடாதுங்கிறது யாருக்கு சொல்லப்பட்ட விஷயம்னா அறிவு. மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம், மனசை சிரிப்பணும்னு யாருமே இங்க சொல்லல. மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம், அது எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் அது காட்டலாம், என்ன வேணா பண்ணட்டும், அதுக்கு பின்னாடியே அறிவும் போகக்கூடாதுங்கிறது தான் நாம் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இது அறிவுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதுல என்னன்னா, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னதுல வந்து பாதி தான் சொல்லப்பட்டிருக்கு, மீதி சொல்லப்படல. என்ன அப்படின்னா, அதாவது மனம் எங்கே வேண்டுமானாலும் போகட்டும், அதை கட்டுப்படுத்த முயலாதே, மனதிற்கு பின்னால் நீ போகாதே அப்படிங்கறதுதான் இங்க சொல்லப்பட்ட விஷயம். ஒரு சின்ன ஒரு ஜென்கதை ஒன்று சொல்றேன். அந்த ஜென்கதையின் மூலமாக நாம இந்த விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஒரு தோட்டத்து பக்கம் ஒரு ஞானி போயிட்டு இருக்காரு, கூட மூன்று சீடர்களும் போறாங்க. அங்க வந்து ஒரு விவசாயி ஒரு மாட்டை கட்டி போட்டுட்டு பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த ஜென் குரு சொல்றாரு சீடர்கள்ட்ட, மாடு விவசாயி எப்படி கட்டி போட்டிருக்கு பாத்தியா அப்படின்னு கேக்குறார். மாடு விவசாய எப்படி கட்டி போட்டுட்டு இருக்கு பாத்தியா அப்படின்னாரு. சீடருக்கு குழப்பம், ஒருவேளை நம்ம ஜென்குரு வயசாயிடுச்சு, வார்த்தையை தவறி சொல்றாராட்டிருக்கு, விவசாயி தானே மாடை கட்டி போட்டு வச்சிருக்கான், ஆனா இவர் என்ன சொல்றாரு, மாடு விவசாயி எப்படி கட்டி போட்டிருக்கு பாத்தியான்னு கேக்குறாரு, வாய் தவறி சொல்றாரோ அப்படின்ட்டு. சுவாமி நீங்க என்ன சொல்றீங்க, மாடா கட்டி போட்டிருக்குது, விவசாயி தானே மாட்டை கட்டி போட்டிருக்கிறான், நீங்க கொஞ்சம் மாத்தி சொல்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட சொல்றான். அப்ப அந்த குரு சொல்றாரு, அப்படியா, அப்படி இந்த மாட்டை அவுத்துட்டு பாரு என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் அப்படிங்கிறாரு. மாடை கட்டி போடுறது அவுத்த உடனே மாடு ஓட ஆரம்பிக்குது. ஓட ஆரம்பிச்சு விவசாயி துரத்திட்டு ஓடி போய் கழுத்து பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறான், அது இழுத்துட்டு ஓடுது வேகமா. அப்ப சொல்றாரு, இப்ப மாடு விவசாயி இழுத்துட்டு போகுதா, விவசாயி மாட்டை எழுதிட்டு இருக்கானா அப்படின்னு கேக்குறாரு. மாடுதான் எழுதிரு, மாடுதான் அவன் கூட்டிட்டு போகுது, மாடுதான் எழுதிட்டு போகுது. மாட்டினுடைய கட்டுப்பாடுலதான் அவன் இருக்கிறான். அப்ப இப்படித்தான் நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மனசை கட்டுப்படுத்துறேன் அப்படின்ட்டு போய் மனசு நம்மளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். மனசு நம்மளை சிறையில வச்சிருது. இப்ப இந்த மாட்டை அவன் என்னவோ எங்கேயா கட்டு போட்டும், அது எங்க வேணா போட்டும் அப்படின்னு விட்டுட்டான்னு வச்சுக்கி, இவன் ஃப்ரீயா இருப்பான். அது மாதிரி மனசை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, மனசு ஃப்ரீயா இருக்கட்டும், என்ன வேணா நான் வரட்டும், அது நம்ம அங்க எந்த வேலையுமே இல்லை, அது எதை வேணா காட்டுட்டும்னு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, அப்பதான் வந்து இந்த அறிவுக்கு விடுதலை அங்க ஏற்படுது. அறிவுக்கான வேலையே வந்து வெளியே தானே தவிர உள்ள கிடையாது. சரி, எல்லாத்தையும் ஒரு சந்தேகம், மனசை கட்டுப்படுத்தல என்ன ஆகும், ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடாதா? பலரும் இப்படி நினைச்சிட்டு இருக்கிறது தான் அறியாம. மனச கட்ட உழுத்து விட்டுட்டோம், என்ன வேணா வரட்டும், என்ன வேணா தாட்டு வரட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், கட்ட உழுத்துட்டாச்சு, நமக்கு அங்கே வேலையே இல்லை. மனசு தாறுமாறா போகாதா, அது செயல்பட்டு நம்மளை வந்து துன்பத்தில் ஆழ்த்திடாதா, என்ன ஆகும், இது ஏதாவது மோசமானதுக்கு போயிடுமே நினைக்கிறது தான் அறியாமல் இருக்கும். மனம் என்பது பார்த்தீங்கன்னா, எண்ணங்களும் உணர்வுகளும் தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுல எதெல்லாம் வருதோ அதெல்லாம் மறைஞ்சிடுது. தோன்றி மறையக்கூடிய ஒரு இடம் அது. அந்த எண்ணமோ உணர்வோ அதனுடைய ஆயுள் பாத்தீங்கன்னா வெறும் அரை வினாடி தான். நம்மளை அறியாம போறானாலும் சரி, நம்ம அறிஞ்சு போறானாலும் சரி,
நம்ம போற இடம் தான் அதுக்கான லைஃப் கொடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ, எந்த அளவுக்கு நமக்கு நம்முடைய விருப்பு விருப்புகளை அங்க காட்டுறோமோ அதுதான் அது அதுக்கான லைஃப் கொடுக்கும். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இது ஒரு குறள். அகத்தளவுல இது வேணும், இது எனக்கு வேணாம் அப்படின்னு நம்முடைய விருப்பு விருப்பு இல்லாத நிலையில் இருக்கும்போதுதான் மனசு அதுபோக்குல இயங்க ஆரம்பிக்கும். அப்ப விருப்பு விருப்பு இல்லாம இருக்கிறதுனா என்னது? அது எப்படி வேணாலும் மனசு இருக்கலாம்னு நினைக்கிறது தான். அறிவு மனதை நிர்வாகம் செய்யாமல் அது புறம் சார்ந்த செயல் பக்கம் திரும்பும் போது மனம் அறிவுக்கு உதவியாக வந்துவிடும். இந்த ஒரு கூற்று நான் சொல்றேன். நான் அறிவு மனதை நிர்வாகம் செய்யாமல் அது புறம் சார்ந்த செயல் பக்கம் திரும்பும் போது மனம் அறிவுக்கு உதவியாக வந்துவிடும். இப்ப நீங்க நமக்கு வந்து மனசை நிர்வாகம் பண்ற எந்த வேலையுமே இல்லை, அது எப்படினாலும் இருக்கலாம். ஆனா நம்முடைய அறிவு நம்ம இருக்கிறங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா, நமக்கு இந்த உணர்வு எல்லாம் வந்ததுலாம் தெரிகிற நபர் தான் இந்த அறிவு. இந்த தெரிகிற நபருக்கு என்னதான் வேலை? இந்த ஒரு ஒரு உணர்வு வருது, ஒரு எண்ணம் வருது, அந்த உணர்வு எண்ணம் சார்ந்த புறத்துல என்ன வேலை இருக்கு? செயல் சார்ந்த நம்மளுடைய வேலைகள் என்ன? அங்கதான் நமக்கு வேலையே இருக்கு. இப்ப ஒரு சூழ்நிலையில வீட்டுல ஒரு ப்ராப்ளம், அது மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது, மத்தவங்களுக்கு ஈஸியா நம்ம அட்வைஸ் பண்றோம். ஒருத்தர் கேட்டார் இல்லைங்களா, யாருக்கு வேணாலும் அட்வைஸ் பண்ண முடியும். மாரிப்பனை கேட்டிருந்தா, யாருக்கு வேணாலும் அட்வைஸ் பண்ண முடியும். நமக்கு பிரச்சனை வரும்போது அதை நம்மளால தாங்க முடியல, அதை விட முடியல அப்படின்னாரு. நமக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை காட்டக்கூடிய மனம் வந்து உதவிக்கு தான் வந்திருக்கு. ஏதோ ஒரு சூழல், வெளியில ஒரு ப்ராப்ளம், அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது மனசு. நம்முடைய வேலை வந்து அந்த புறம் சார்ந்த செயல தான் இருக்கே தவிர அகம் சார்ந்த அந்த உணர்வுகள்லயோ எண்ணங்கள்லயோ இல்லை. அது உதவிக்கு தான் வந்துருது. இப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ணி கண்ணாடியில வந்து வெளியிருக்கிறத காட்டுது பாத்தீங்களா. அதை காட்டினாதான் நம்ம என்ன செயல் செய்ய முடியும். மனசுலயே உங்களுக்கு ஒரு காட்டவே இல்லைன்னா நம்ம எப்படி வேலையை வேலை செய்வோம்? மனசுல காட்டினாதே நம்ம அதுக்கான வேலையே செய்ய முடியும். அந்த காட்டக்கூடிய அந்த மனசையே நம்ம குற்றம் சொல்ல முடியுமா? அது வந்து காட்டுறது அதனுடைய இயல்பு. அது சார்ந்த வெளியில வேலை இருக்கா, அதுதான் மிக முக்கியமான விஷயம். இதுலதான் ஒரு மூன்று வகையான பிரச்சனைகளை பார்க்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் பிரச்சனை, நமக்கு மிகவும் வேண்டியவர் ஒருவர் இறந்துட்டார். மிகப்பெரிய வேதனை, தாங்க முடியாத ஒரு வேதனை வச்சுக்கோங்க. வேதனையை யார் விரும்புவா? யாருக்குமே பிடிக்காது. சரி, இப்ப நம்ம அந்த வேதனையை ஏத்துக்கிறத தவிர வேற வழியே இல்லை. இறந்தவரை மீண்டு வர நம்மளால செய்ய முடியாது. போனவர் போனவர் தான். அந்த வேதனைங்கிறது இயற்கையானது தான். அப்ப நமக்கு அகம் சார்ந்த எந்த வேலையுமே இல்லை, அது அப்படியே ஏத்துக்க வேண்டியதுதான். இங்க நமக்கு எந்த வேலையுமே மனம் சார்ந்த விஷயத்துல, அந்த வேதனை சார்ந்த விஷயத்துல நமக்கு வேலையே கிடையாது, வெளியிலையும் வேலை கிடையாது. இது நேச்சர். துக்கம் இருந்தா இருக்கட்டும், துக்கம் வர்றது இயல்புதான் அப்படின்னு ஏத்துக்கிறது தான் இங்க சரியான ஒரு செயல். இரண்டாவது, இப்ப நமக்கு ஒரு ரோட்ல போறோம், ஒரு வண்டி வந்து இடிச்சிருச்சு, கீழே விழுந்து கையில காலில் காயாயிடுச்சு, இப்படி ஆயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்க்கணும். அது புறம் சார்ந்த வேலை. வெளியே போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியதுதான். நம்முடைய உடல்நிலையை பாதுகாக்கிறது, வந்து கீழே விழுந்ததுனால ஏற்பட்டக்கூடிய அதுக்கான புரிதல் நமக்கு இருக்கணும். புரிதலோட என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று, அதீதமான பசி எடுக்குது, இது ஒரு பிரச்சனை. இதுக்கு தீர்வு என்ன? சாப்பிட்றது தான் தீர்வு. சரி, இங்கே நம்முடைய செயல் ரீதியாக தான் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். மூன்றாவது, நமக்கு விரும்பிய பொருள் ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரொம்ப பிரச்சனை, வேதனையாக இருக்குது, ஐயோ அந்த பொருள் ரொம்ப விலை உயர்ந்தது, நமக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே, இது தொலைஞ்சிருக்க கூடாது, எப்படி நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம், இப்படி தொலைஞ்சிட்டோமேனு ஒரு வருத்தம் ஏற்படுது. இப்போ வந்து அந்த பொருளும் வேணும் ஒன்று, ரெண்டாவது அகத்தளவில் இருக்கக்கூடிய இந்த வேதனையும் மறையணும். இங்கே ரெண்டு இடத்துலையுமே வேலை இருக்கு. எங்கே நம்ம செயல்படணும், எங்கே செயல்படக்கூடாது?
நம்ம எல்லாருக்குமே தெரியும், அகத்தில் இருக்கிற அந்த வேதனை தான் அந்த பொருளை தேடுறதுக்கே நமக்கு ஒரு உந்து வேகமா இருக்கும். அந்த வேதனையை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு அங்க கிடையாது. நம்முடைய வேலை முழுவதும் அதை எங்க தேடணும், இதுல கிளைம் பண்ணுமா, இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறோமா, அதுக்கு ஏதாவது பண்ணுமான்னு தான் பார்க்கணுமே தவிர அகத்தலோட நமக்கு எந்த வேலையும் கிடையாது. எங்க வேலை இருக்கு, எங்க வேலை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். எப்படி பார்த்தாலுமே நம்முடைய மன உணர்வுகள் எண்ணங்கள் சம்பந்தமாக நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. சரி, இப்ப நம்ம செயல் சார்ந்து நம்முடைய வேலைகளை நம்முடைய முயற்சிகளை எடுக்கும்போது எப்படி மனசு நமக்கு உதவிக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி செல்வகுமார் அவர்கள் கேட்டிருக்காங்க, மனம் சதா எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது, பாஸ்டையோ ஃபியூச்சரையோ காமிச்சிட்டு இருக்கு, இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. அதனுடைய இயல்பே அதுதானே, அதனால அந்த இயல்பை நம்ம ஏத்துக்கிறது தான் சரியான வழி. அது மனம்னாவே எதையோ ஒன்று காமிச்சிட்டு இருந்தா தான் அது மனம், அதுல தேவையானதை எடுக்கிறது தான் புத்தி. அது புத்தி என்ன தீர்மானிக்குதோ அதற்கு தகுந்த எனர்ஜியை கொடுக்கறது தான் சித்தம். புற வேலைக்கு தான் அகங்காரம், அகத்து கிடையாது. புற வேலைக்கு தான் நம்ம செய்யறோம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம். அகங்காரம்னா தவறானது கிடையாது, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அகங்காரம் உள்ளதான் போகக்கூடாது. சரி, இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இது வந்து சில ஸ்லைடு மூலமா உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறது, பல தடவை இதை கேம்ப்ல காமிச்சிருந்தாலும் இந்த ஒரு தலைப்புக்கு இது பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஸ்லைடு போட்டு காட்டுறேன். இது இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். ஒரு நிமிஷம், நண்பர்களே, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய மனம் எப்படி செயல்படுது, நமக்கு எங்க வேலை இருக்கு எங்க வேலை இல்லைன்னு பார்க்க தான் இந்த ஸ்லைடு போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும், அகம்புறம் அப்படிங்கிற ஆங்கிள் நம்ம விளக்க போறோம், அதுக்காக தான் இந்த ஸ்லைடு போட்டிருக்கோம். இது ஏற்கனவே நான் ரெக்கார்டு இல்லாம நான் சொல்லிட்டதுனால இரண்டாவது தடவை உங்களுக்கு சொல்றேன் நான். இது நல்லா கவனிங்க. நம்ம வந்து இங்க பாருங்க, ஒரு பாப்பா நடந்து போறா, அவருடைய நிழல் கீழே விழுகுது. நிழல்ங்கிறது ஒரு வகையான ரிஃப்ளக்ஷன், இது வந்து இந்த வெயில் படுறதுனால பாப்பாவுடைய ரிஃப்ளக்ஷன் தான் இந்த நிழல். மனசும் ஒரு வகையான ரிஃப்ளக்ஷன் தான், புற சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம இயல்புக்கு தகுந்த ரிஃப்ளக்ஷன் தான் நம்முடைய மைண்ட். புற சூழ்நிலையை நம்முடைய இயல்பு எப்படி பிரதிபலிக்குதோ அதுதான் நம்முடைய மைண்டு, மனம். மனம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய தாட் அண்ட் எமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாமே தான் மனம்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இப்போ இந்த பாப்பா நடந்து போறா, இவருடைய ரிஃப்ளக்ஷன் கீழே விழுவுது. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த ரிஃப்ளக்ஷன் நிழல வந்து மனம்னு எடுத்துக்கிறோம், இந்த பாப்பாவை அறிவுன்னு எடுத்துக்கிறோம் நம்ம, ஓகேங்களா. இந்த இது நம்ம நடந்து போகும்போது இந்த நிழல் இங்கே கீழே விழுவுது. இந்த நிழல் எங்க விழுவணும் அப்படின்னு நமக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா, சொல்ல முடியுமா? நம்மளால நம்ம நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி புல்லாந்தரையிலையும் விழுவலாம், இந்த தார் ரோட்லையும் விழுவலாம், இதுதான் இயல்பு. சரி, நம்ம நடக்கக்கூடிய பாதை இப்படி மோசமானதா இருக்குன்னு வச்சுங்க, அதாவது நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த பாதையை போன்று மோசமானதாக கூட இருக்கலாம். அது இங்கே சாக்கடையும் இருக்குது, மண் தரையும் இருக்குது, புல்லாந்தரையும் இருக்குது. நாம் இந்த இடத்துல என்னுடைய நிழல் வந்து புல்லாந்தரையில் தான் விழுகணும், இல்லை மண் தரையில் தான் விழுகணும், சாக்கடையில் விழக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறது எதற்கு அர்த்தம் அப்படின்னா, என் மனசு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, புறச்சூழ்நிலை எப்படி இருந்தாலுமே எனக்கு வந்து நான் எப்பயும் ஆனந்தமாக அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சமம். மனசில் வந்து எந்த துன்பமும் வந்துடக்கூடாது, மனசை நான் பாதுகாக்கிறேன், மனசு வந்து தூய்மையாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதும், என் நிழல் வந்து சாக்கடையில் விழக்கூடாதுங்கிறதும் சொல்கிறதும் ஒன்று தான். சரி, அப்படி நாம் வந்து நம்முடைய நிழலை வந்து சாக்கடையில் விழாமல் புல்தரையிலேயே விழற மாதிரி நாம் கவனமாக போகிறோம் அப்படின்னு வச்சுக்கங்க, என்ன ஆகும்? நம்முடைய கால் சாக்கடையில் வச்சுருவோம், என்ன ஆகும்? நம்ம கீழே விழுந்துருவோம். நம் நிழலை பார்த்துக்கிட்டு நடக்கும்போது கீழே விழுந்து விடுவதை போல நம்முடைய மனதை நிர்வாகம் செய்து கொண்டு புறச்செயல் செய்யும்போது புறச்செயல் பாதிப்படையும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும், புறச்செயல் பாதிப்படைஞ்சிடும். நம்ம வந்து மனசு எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம அறிவு வந்து புறத்தை நோக்கி செயல் நோக்கி இருக்கணும், அதுதான் முக்கியம்.
அங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்டே தவிர, இந்த அறிவு வந்து மனசுல இந்த எண்ணம் தான் வரணும், இந்த தாட் தான் வரணும், இந்த ஃபீலிங் தான் வரணும்னு நம்ம சொல்றதுக்கு அதிகம் கிடையாது. அதை நீங்க கவனமா பார்த்துட்டீங்கன்னா நாம என்ன ஆயிடுவோம், புறச்செயல்ல தோத்துருவோம், பாதிப்படைஞ்சிருவோம். சரி, அப்ப மனசுடைய பர்பஸ் தான் என்ன? மனசுங்கிறது நம்ம உதவிக்கு வந்த ஒரு இதுதான், ஒரு புலன். மனதும் ஒரு புலன் எடுத்துங்க, ஒரு உதவிக்கு வந்த ஒரு புலன். அந்த பயன்படுத்துறதுக்கான சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு கார்னுடைய, கார்ல ஃப்ரண்ட்ல நம்ம டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கோம். இது ரியர் வியூ மிரர், நமக்கு எல்லாமே கார் தெரியும், ரியர் வியூ மிரர். இந்த ரியர் வியூ மிரருடைய பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா பேக் சீட் இருக்கக்கூடிய காட்சி எல்லாம் காட்டும். இந்த காட்சி பாருங்க, ஒருத்தர் நடந்து போறாரு, எல்லோ கார் வந்து கிராஸ் ஆகுது, பிளாக் காரு ஓரமா நிக்குது. இப்ப இது எனி டைம் எதையோ ஒரு காட்சி காமிச்சுட்டு தான் இருக்கும். நம்ம வந்து முன்னாடி ரோட்டை பார்த்துதான் காரை ஓட்ட போறோம். இது எப்ப பயன்படுத்துவோம்? முன்னாடி போகக்கூடிய ஒரு காரை சைடு வாங்கி அதை கடந்து போகணும் அப்படின்னம்னா பின்னாடி பார்ப்போம், பின்னாடி வேற ஏதாவது கார் வருதா, நம்ம சைடு வாங்கி போலாமா அப்படின்னு பார்ப்போம். அப்படி இல்லை பார்க் பண்ணணும் அப்படின்னம்னா பின்னாடி ஏதாவது வண்டி வந்து இடிச்சிருமா, நம்ம பார்க் பண்றதுக்கு சரியான டைம் ஆகுது, பார்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பார்க்கலாம். இல்லை ரிவர்ஸ்ல போகணும் அப்படின்னா கூட பின்னாடி இடம் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு பார்க்கலாம். நம்ம பய தேவைக்கு பார்க்கதான் இந்த கண்ணாடி இருக்கு. சரி, எனக்கு எந்த வேலையுமே இல்லை, நேராக போயிட்டு இருக்கேன், ஸ்லோவா போயிட்டு இருக்கேன் அப்படின்னா இதை பார்க்க வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. எனக்கு பார்க்க வேண்டிய வேலை இல்லைங்கிறதுனால இந்த கண்ணாடி எதையும் காட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? எனி டைம் எதையோ ஒன்று காமிச்சுட்டு தரேன், அதை காட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் நமக்கு கிடையவே கிடையாது. அது அப்படி காட்டுறதுனாலதான் நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கு, பார்க்கறதும் பார்க்காததும். பார்த்தே அவனுங்கிற கட்டாயமும் கிடையாது. அது மாதிரிதான் மனசுல வந்து எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் வந்து போகக்கூடிய இடம் தான் மனம். அது எல்லாமே வந்து அதை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே அங்கே இல்லை. தேவைக்கு பயன்படுத்த தான் மனசு இருக்கே தவிர நாம் அதை நிர்வாகம் பண்ணி ஒன்றும் ஆக போறது. நிர்வாகம் பண்ணால் நம்ம தான் அந்த சிக்கல்ல மாட்டிக்கும். அதுதான் மனம் போன போக்கெல்லாம் போகட்டும் அப்படிங்கிறோம், எந்த காட்சி வேணாலும் தெரியட்டும் அப்படிங்கிறோம். தேவைனா பயன்படுத்தினா எல்லாம் விட்டலாம். அதுக்காக தான் ரியர் வியூ மிரர் இருக்கே தவிர அதை நாம் நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது மாதிரி தான் மனசுங்கிறது. இதை புரியறதுக்காக ரெண்டாவது தடவையும் அதை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப ஒரு நிமிடம். இது நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நம்ம இவர் செல்வ யாருங்கிறது நம்ம நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அவருடைய கேள்வி ரொம்ப அவசியமான கேள்வி, பலரும் அதில் வந்து சிக்கிட்டு இருக்காங்க. செல்வகுமார், எந்த செயலும் செய்யாமல் ரிலாக்ஸாக அமர்ந்திருக்கும் போது சிந்தனை அதிகமாகி கொண்டே செல்கிறது, அது ஒரு அலுப்பை உண்டாக்கி மேலும் சோர்வுடைய செய்கிறது, இதற்கு பயந்து ஏதாவது செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டுமா? உங்களுடைய கேள்விக்காக உங்களை வரவேற்கிறேன். கண்டிப்பா அது எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்விதான். உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, வெளியில எந்த வேலையும் இல்லை, ரிலாக்ஸா உட்காந்துருக்கீங்க, மனசு எல்லா விஷயத்தையும் காட்டுது. அது காட்டுறது இயல்பு. நீங்க அதுக்கும் நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது என்ன வேணா காமிச்சுட்டு போட்டோம். நீங்க அப்படி காட்டும், நீங்க சும்மா இருக்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நம்ம சும்மா இருத்தல் அப்படின்னா என்னங்கிறத தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். சும்மா இருத்தல் அப்படின்னா மனசுல எந்த எண்ணமும் வராமல் சும்மா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன வேணா வந்துட்டு போட்டும் நம்ம சும்மா இருக்கணும். இங்கதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். மனதில் எந்த எண்ணமும் எழாமல் நான் பாதுகாப்பதுதான் சும்மா இருத்தல் கிடையாது. எது வந்தாலும் வரட்டும்னு சுதந்திரம் கொடுத்துறோம்ல, நமக்கு அங்க வேலை இல்லைன்னு நம்ம சும்மா இருக்கிறதா சும்மா. அறிவு தான் இங்க சும்மா இருக்கு, மனசு சும்மா இல்லை. மனசு இந்த கண்ணாடி மாதிரி இனிட்டையும் காமிச்சுட்டே தான் இருக்கும். இப்ப உங்க வீட்டுல உங்க பெட்ரூம்ல நீங்க இருக்கீங்க, ரிலாக்ஸா இருக்கீங்க. நீங்க இதே வெளியே போக வேண்டிய வேலை இருக்குன்னா உங்க பெட்ரூம் இருக்கக்கூடிய கண்ணாடியில நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெடி ஆவீங்க, தலை செய்வீங்க, இல்ல சேவிங் பண்ணா சேவிங் பண்ணுவீங்க, பண்ணிட்டு கண்ணாடியை பயன்படுத்திக்குவீங்க. இது மனசை பயன்படுத்துற மாதிரி. பட் உங்களுக்கு வெளியே போக வேண்டிய எந்த வேலையும் இல்லை, வீட்டுக்குள்ளயும் எந்த வேலையும் இல்லை, ரூம் உள்ள உட்காந்துருக்கீங்க, கண்ணாடி முன்னாடி உட்காந்து ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்பவும் கண்ணாடியில் ஏதோ ஒரு காட்சி தெரியுதுன்னா போகுது. நீங்க அந்த கண்ணாடியை பயன்படுத்தல, அதுக்கு நான் பயன்படுத்தல, எனக்கு எந்த வேலையும் இல்லை, கண்ணாடி எதுவும் காட்டக்கூடாது நம்ம சொல்ல தேவையில்லையே.
கண்ணாடியில் எல்லா காட்சியும் தெரியுதான் செய்யும். கண்ணாடியினுடைய நெளிவு சுழிவுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உருவங்கள் கொஞ்சம் வேற மாதிரி கூட தெரியும். அதான் நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு எண்ணங்கள் எது வேணாலும் வரலாம், எது வேணாலும் வரட்டுங்கிறதான் நம்ம சொல்றோம். வந்தா வந்துட்டு போட்டுது நமக்கு, நீங்க அதை பார்த்தாலும் பார்த்துட்டு போங்க. இப்ப கண்ணாடியில் நீங்க லக்ஸா உட்காந்துருக்கீங்க, எதுப்புற கண்ணாடி இருக்கு, அது பாக்குறீங்க பாக்கல, இதனாலே அந்த கண்ணாடி ஒரு பாதிப்பு அடைய போறதில்லை. நீங்க அதை பார்த்துட்டு அந்த கண்ணாடி இருக்கிற உருவத்தை மாத்திரம் முயற்சி பண்ணும்போதுதான் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாயிடுது. எனக்கு நான் இருக்கிற மாதிரி காட்டாம அது கொஞ்சம் வேற மாதிரி காட்டுது கண்ணாடி அப்படின்ட்டு அதை மாத்தணும்னு நீங்க முயற்சி பண்றீங்க பாத்தீங்களா, அந்த கண்ணாடியை அங்க அந்த கண்ணாடியில் எந்த வேலையும் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி மனசு வந்து நீங்க சும்மா இருக்கும்போது எதை காமிச்சாலும் சரி, அதனால சோர்வே வந்தாலும் சரி, நம்ம ஒன்றும் அது ரிஃப்ளெக்ஷன் தான் எல்லாமே. நீங்க எப்ப அந்த பிடியிலிருந்து விடுபடுறீங்களோ அப்பதான் வந்து அந்த விடுதலைங்கிறது இயங்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து கண்ணாடிய உருவமே நீங்க வந்து ஒரு வேலை பண்றீங்க, சும்மா ஏதோ புக்கு பிடிக்கிறீங்க, சரி இப்ப நம்ம கண்ணாடியில உருவம் தெரியுதா எட்டி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நீங்க எப்பெல்லாம் எட்டி பாக்குறீங்களோ அப்ப உருவம் தெரியதான் செய்யும். நீங்க அதை கண்டுக்கிறவர்களும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு தான். எப்ப நீங்க மனசை கட்டுப்படுத்தவோ அதை கண்டுக்கவோ ஆரம்பிக்கிறீங்களோ அது அது உங்களை கண்டுக்கும், உங்களை கட்டுப்படுத்தும். நீங்க தான் விடணும். இது ஒரு சுய முரண்பாடு தான். இது ஆக்சுவலா உண்மையில சொல்லணும் போனா மனதிற்கும் அறிவுக்குமான போராட்டம் கூட கிடையாது. இங்க ஒரு ரொம்ப டீப்பா பாத்தீங்கன்னா அறிவுக்கும் அறிவுக்குமான போராட்டம் தான். முதல்ல நமக்கு ஒரு தாட் வருது, அது அன்கான்சியஸா வருது, வந்த தாட் வந்து கான்சியஸ் தாட்டா மாறுது. அது ஒரு ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க, ஒரு கோபம் ஏற்படுது. இது முதல்ல வரப்போ இது வந்து அன்கான்சியஸ் ஆங்கரா தான் வருது, அது அறியா கோபமா வருது. வந்த விட்டு தான் நமக்கு வந்தது தெரியுது, தெரிஞ்ச விட்டு தான் எதுக்கு தெரியுது, இந்த அறிவுக்கு தெரியுது. அறிவுக்கு தெரிஞ்ச விட்டு அறியா கோபம் மறைஞ்சிடுது, அறிந்த கோபம் தான் இருக்கு. அறிந்த கோபமும் அறிவும் ஒன்று தான். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவுக்கும் அறிவுக்கும் தான் முரண்பாடு. உங்களுக்கு வந்த தாட் எப்பயோ போயிடுச்சு, வந்ததை விட்டு வந்த விட்டு தான் உங்களுக்கே தெரியுது. தெரிஞ்சதுனால நீங்க நமக்கு நாமே தான் முரண்படுறோம். இங்கே ஆக்சுவலாக ஒரு அனுபவம் என்பது பார்த்தீங்கன்னா அனுபவம் மட்டும்தான் இருக்கு, அந்த அனுபவிப்புனே கிடையாது. அந்த அனுபவமே சுய முரண்பாடு அடையும் போது தான் அந்த அனுபவிப்புனே வராங்க. அதனால நமக்கு எங்கேயுமே எப்பயுமே இந்த அகத்தளவில் எந்த விலையுமே இல்லை. மனம் போன போக்கெல்லாம் போகட்டும், எங்க வேணா போகட்டும், அறிவு தான் அதை நிர்வாகம் பண்ணக்கூடாது. இந்த ஒரு புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து மன ரீதியாக எந்த ஒரு பெரிய பாதிப்பு எது வந்தாலும் சரி அதற்கு அதை கடந்து செயல் ரீதியாக நம்ம இறங்கிடுவோம், தேவையான செயலை செய்வோம், எல்லாத்தையுமே ஒரு பிரவாக மனநிலையில நம்ம இதுதான் விடுதலைங்கிறது தான் நம்முடைய மனதனுடைய இயல்பே அதுதான். நீங்க சிரமப்படுற மாதிரில எந்த குழந்தையுமே சிரமப்படாது. அது தனக்குள்ளார வெளிப்படுற எல்லாத்தையுமே வெளிப்படுத்தும், எதையுமே நிர்வாகம் பண்ணாது. ஏன்னா புறத்தை சார்ந்த அறிவு வளராத நிலையது. இந்த புறத்தை சார்ந்த அறிவு வளர்ந்த விட்டுதான் அதுவே அகத்துக்குள்ள போகும்போது தான் எல்லா பிரச்சனையும் வருது, கள்ளங்கவடமா மாறுது. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அங்க வேலை இல்லை, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம வந்து அது தேவையானதை தான் செயல்படுத்த போறோம், தேவையில்லாததான் அது கண்டுக்க போறதில்லைன்னு எப்ப நம்ம முடிவு போறோமோ இந்த முடிவு தான் நம்முடைய மனதனுடைய போக்கையே வேற கோணத்துக்கு மாத்தும். எல்லாமே கடந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடும். இதைதான் விடுதலைன்னு சொல்றோம், லிபரேஷன், முக்தி, ஆன்மீகத்தினுடைய உச்சம் இதுதான். இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை பல குணங்களில் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இன்னும் ஒரு ஸ்லைடு உங்களுக்கு போகணும்னு நினைச்சேன் நான், பட் அது எனக்கு இப்போதைக்கு இது இங்கே வரல. அது வந்து நீங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், புறம் சார்ந்த பிரச்சனை எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதுக்கு நம்முடைய செயல் என்ன, அகரீதியான செயல் என்ன நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்முடைய ஒட்டுமொத்த மனமும் நம்ம சப்போர்ட்டாக தான் வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு இதே கார் உதாரணத்தையே சொல்றேனே, ஒட்டுமொத்த காரை வந்து நம்ம மைண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மைண்டுக்குள்ளதான அறிவுங்கிறது இருக்கு. அது மாதிரி இந்த காருக்குள்ளதான் அந்த ஸ்டேரிங் இருக்கு. இந்த ஸ்டேரிங் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அறிவு. சரி, ஸ்டேரிங் வந்து நம்ம எப்படி இயக்குவோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டேரிங்கை வந்து நம்ம வந்து புறம் நோக்கி தான் இயக்குவோம், காருக்குள்ள பார்த்துட்டு இயக்கவே மாட்டோம். காருக்குள்ள பார்த்துட்டு இயக்குனா என்ன ஆகும் சொல்லுங்க, கார் ஆக்சிடென்ட் ஆயிடும்.
நீங்க மனசை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு நீங்க வெளியே செயல்பட்டீங்கன்னா என்ன ஆகும், நம்முடைய பாதிப்பு ஏற்படும். அது விளக்கறதுக்கான படம் இது. ஒரு நிமிஷம் பாருங்க. மனப்பிரச்சனையை எதிர்கொள்வது எப்படி? பாருங்க, மனமும் அறிவும், ஒரு மனசுக்குள்ளதான் நம்முடைய அறிவும் இருக்கு, மனசும் ஒரு பகுதியாக தான் இருக்கு. நம்ம சொல்றோம் இல்லைங்களா, மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிறோம். இது நாலும் சேர்ந்ததுதான் மனதனுடைய செயல்பாடு. இதுல வந்து அறிவு தான் அந்த நாம. எப்படி இந்த ஒரு காருக்குள்ளார அந்த ஸ்டேரிங் இருக்கோ அது மாதிரி மனசுக்குள்ளார அறிவு இருக்கு. ஓகேங்களா, இப்ப நாம ஸ்டேரிங்கை இயக்கிறத நீங்க புறத்தை பார்த்து செயல் பார்த்து நம்முடைய தேவைக்கு பார்த்து இயக்கும் போது ஒட்டுமொத்த காரு என்ன ஆகும், ஸ்டேரிங் பின்னாடி வந்துடும். ஆனா நீ உள்ளுக்குள்ள பார்த்து இந்த சீட் இப்படி இருக்கே, இந்த காருக்குள்ள இப்படி உட்காந்துருக்காங்களே, நமக்கு இப்படி மோசமான நபர்கள் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்களேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், உள்ள பார்த்து காரை இயக்குனீங்கன்னா என்ன ஆகும், வண்டி ஆக்சிடென்ட் ஆகும். புறத்தை பார்த்து ஸ்டேரிங்கை இயக்க வேண்டும், புறத்தை பார்த்து தான் ஸ்டேரிங் இயக்க வேண்டும். அறிவு புறத்தை நோக்கி தான் செயல்படுது. வெளியே வேலை இல்லையா, காரை நிறுத்தி சும்மா உட்காந்துருங்க, அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள என்ன இருந்தா உங்களுக்கு என்ன, நம்ம உள்ளுக்குள்ள இது இருக்குது அது இருக்குதுன்னு நம்ம குழம்பு தேவையில்ல. இது வந்து பாருங்க, இன்னொரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு வந்து பாருங்க. இதுதான் கவலை. இவங்க வந்து ரொம்ப கவலை உள்ள இருக்கிறவங்க தான் கவலைன்னு வச்சுக்கோங்க. அந்த கவலை தூண்டுகோளால்தான் நம்ம ரோட்டை பார்த்து காரை ஓட்டுறோம். இவங்க ரொம்ப ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க, இவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. நாம என்ன பண்ணுவோம், இவங்க முனகிட்டு இருக்காங்க மூச்சு விட முடியாம, ஐயோ அம்மா அப்பான்னு முனகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அந்த முனகல் சத்தத்தினாலதான் நம்ம வண்டியவே நம்ம வந்து வேகமா ஓட்டுவோம் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு. அப்படி நீ வேகமா ஓட்டுறதுக்கு பதிலா நீ அவங்க முனகிறத நிறுத்த பாக்குறீங்க. திரும்பி காரை ஸ்டேரிங் வந்து வெளியே பார்த்து ஓட்டாம அவன் முனகலை முனகாதீங்க, உனக்கு முனக கூடாதுன்னு பின்னாடி திரும்பிட்டு இருந்தீங்கன்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது, பிரச்சனை இன்னும் அதிகமாகும். உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையா கொடுக்கலாம். இந்த பாருங்க, இவ்வளவு பெரிய டேங்கர் லாரி கண்டெய்னர் லாரி இருக்கு, பெரிய வண்டி. இது மாதிரி நமக்கு வந்து உள்ளுக்குள்ள நம்முடைய இயல்புல வந்து எவ்வளவோ மோசமான உணர்வுகள் மோசமான எண்ணங்கள் பதிவுகளா இருக்கலாம், எவ்வளவுனா இருக்கட்டும். நாம நம்ம சரி நம்முடைய அறிவு வந்து சரியான திசையில புறநோக்கி செயல்படுது அப்படின்னா ஒட்டு மொத்தமும் அறிவு பின்னாடி வந்துடும். இப்ப இவ்வளவு பெரிய வண்டியா இருந்தா கூட ஸ்டேரிங் சின்னதுதான், ஸ்டேரிங் காட்டக்கூடிய வழியில தான் இது வரும். ஆனா அந்த ஸ்டேரிங் இவ்வளவு பெரிய கண்டெய்னர்ல இவ்வளவு பெரிய சுமை இருக்குதே நினைச்சிட்டு இருந்தோம் வச்சுக்க, என்ன ஆகும், நம்மள புறநோக்கி செயல்பட முடியாது. ஓகேங்களா, நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான், நம்ம நம்முடைய அறிவு எப்படி செயல்படணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்லைடு போட்டிருந்தேன் நான். மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். வாங்க, கிட்டத்தட்ட 9:18 ஆயிடுச்சு. வாங்க, உங்க சந்தேகங்களை தாராளமா கேளுங்க. ஏன்னா சந்தேகங்கள் கிளியர் ஆக தான் நமக்கு வந்து நம்முடைய புரிதல்ல உறுதி கிடைக்கும். வாங்க, பிரேம் சிதம்பரம், வாங்க பிரேம், அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். குட் ஈவினிங் சார், தேங்க்யூ ஃபார் தி பிரசன்டேஷன். குட் ஈவினிங் பிரேம், சொல்லுங்க. ஒரு க்வெஸ்சன் தானே சார், இப்போ சாட் பாக்ஸ்ல நான் மெசேஜ் போட்டிருந்தேன், மைண்ட் செட்டுக்கும் நம்ம கான்செப்டுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குங்களா சார்? மைண்ட் செட் இந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு, ஏன்னா எண்ணங்கள் வந்து தானா வந்துகிட்டு இருக்கு, நம்ம அறிவை வச்சுதான் வந்து அந்த எண்ணத்தை வந்து நம்ம தேவையா தேவையான்றது எடுத்துக்கணும் ஐயாவோட புரிதல் படி. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு பயத்தை நோக்கியான உணர்வே வந்துகிட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும். அப்ப வந்து நான் என்னோட மைண்ட் செட் வைக்கிறேன், இருக்குன்னா பயம் இல்ல, நம்ம அங்க லைட் எடுத்துட்டு போலாம், இல்லைன்னா கொஞ்சம் தூரம் உள்ளார போனாலே அங்க ஒன்னும் பயம் பேய் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டா அந்த பயம் வந்து உணர்வு கம்மியாகும். சோ இந்த மைண்ட் செட்ன்ற இந்த டேர்ம் வந்து நம்ம கான்செப்ட் கூட ஏதாவது கொஞ்சம் தொடர்புபடுத்த முடியுமா ஐயா? என்னுடைய ஒரு சந்தேகம் என்ன, மைண்ட் செட் அப்படின்னு எதை சொல்றீங்க? நாம ஒரு நாமள ஒரு சொல்லிக்கிறதா? அதான் நம்மளா வந்து ஒரு ப்ரீஃபிக்ஸ்டா இருக்கிறது, இதுனா இப்படி இருந்தாதான் இப்படி இருக்கலாம் அந்த மாதிரி சொல்றது ஐயா. இப்ப வந்து
இருட்டுனா நம்ம பயப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்மளே முன்னாடியே ஒரு பிக்ஸ் பண்ணிக்கிற ஒரு டேர்ம் ஓகே நம்மளே ஒரு செட் பண்ணிக்கிறோம் மைண்ட் அதான சொல்றீங்க ஆமா ஆமாங்க கண்டிப்பாக இந்த மைண்ட் செட் வந்து நம்மளுடைய கான்செப்டோட இணைக்க முடியாது அந்த மைண்ட் செட் உதவவும் உதவாது ஓகே ஏன்னு கேட்டீங்க பிரச்சனைக்கு முன்னாடி நீங்க ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பீங்க பிரச்சனை ஏற்படும் போது இருக்கக்கூடிய நபரே வேற அந்த மைண்ட் செட் நம்பர் அப்பயே போயிட்டாரு பிரச்சனை வந்த விட்டு அந்த மைண்ட் செட் உங்களுக்கு உதவவே உதவாது இந்த பிரச்சனையை வந்து மனசுல வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே நேச்சர் அப்படின்னு அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது தான் சரியே தவிர நீங்க அதுக்கான ஒரு கேடயமாக மைண்ட் செட் வச்சுக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது அப்படி வைக்கவும் தேவையில்லை என்ன வரட்டும்ங்கிறத நம்ம வந்து அது அது நம்ம மைண்ட் செட் வச்சு நம்ம தடுக்க பாக்குறோம் இது ஒரு நம்முடைய நம்முடைய போராட்டத்தினுடைய ஆங்கிளை வந்து மாத்திக்கிறோம் அவ்வளவுதான் இங்க வந்து ஆக்சுவலா அது எப்படி இருந்தாலுமே வேலை இல்லைங்கிறது அப்ப நம்ம ஒரு ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு மீட்டிங்ல பேசணும் எனக்கு வந்து ஒருத்தர்னா ஈஸியா பேசணும் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாலும் அவங்க கூட பேசுறப்ப கை காலம் நடுங்க என்னால பேச முடியாதுன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு பயம் ஏற்படுதுன்னு வச்சுக்கீங்க இப்ப இது வந்து மிக முக்கியமான மீட்டிங் ஒரு பிசினஸ் மீட்டிங் எனக்கு முன்னாடி இருக்கலாம் ஒரு பெரிய பிசினஸ் மேன்ஸ் உட்காந்துருக்காங்க ஒரு கான்செப்ட் பத்தி பேசுறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்காங்க நான் அங்க போயிருக்கேன் நான் பல தகவல்களை சேகரித்து கொண்டு போயிருக்கேன் என்னுடைய டைம் வந்தவுடனே நடுக்கில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம பேசும் தப்பாக பேசிடுவோமோ நம்ம வந்து அவங்க ஏதாவது கிண்டடிச்சிருவாங்களோ இவ்வளோ பெரிய ஆளுங்க முன்னாடி நம்ம பேச முடியுமா அப்படின்னு பயம் ஆயிடுது ஐயோ பயம் வந்தவுடனே இந்த பயம் தான் வரக்கூடாதுன்னு நினச்சோம் வந்துருச்சேன் கைகெல்லாம் நடுங்குது கையெல்லாம் வேக்குது மைக்கை பிடிக்க முடியல வார்த்தை வாயில் வரல என்ன ஆகும் நான் என்னென்ன விஷயங்கள் பேசணும்னு நினைச்சனோ எல்லாமே மறந்து போயிடும் அந்த மைண்ட் செட் நான் ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்கேன் என்னென்ன பேசணும் அது இல்லாமல் அங்கே இருக்காது எல்லாமே காணாமல் போயிடும் பட் இந்த புரிதலுக்கு அப்புறம் பயம் வர்றது நேச்சர் பயம் வருது கைக்கெல்லாம் அடுங்குது அதை எந்த ஒரு நிர்வாகமும் நான் பண்ணலை பட் நான் என்னுடைய அறிவு என்ன முடிவு பண்ணுதுன்னா என்ன வேணால் வரட்டும் இங்கே நான் என்ன கம்யூனிகேட் பண்ணணும் நான் ஒரு வார்த்தை சொன்னால் அது கிட்டத்தட்ட 500 பிஸ்னஸ் மேனுடைய காதில் போய் உழப்போகுது அப்படிங்கும் போது அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியமானதாக இருக்கணும் நான் கன்வே பண்றது எவ்வளவு முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கவனம் எங்க மாறுதோ அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம எங்க போக்கஸ் பண்றங்கிறது தான் முக்கியம் அப்ப என்ன ஆகுனா பயத்தினாலதான் நம்ம கவனமாக பிரசன்ட் பண்ணுவோம் இங்க உங்களுக்கு பயமே வரலன்னு வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அட்டன் பண்றீங்க உங்களுக்கு பயமே வரல என்ன பண்ணுவீங்க எங்க நீங்க வந்து அந்த பொறுப்பா கூட நடந்துக்க மாட்டீங்க அந்த பயம் தான் நமக்கு அங்க பொறுப்பா பேசணுங்கிற ஒரு ஒரு வழிகாட்டுதலா கூட இருக்கு எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா செப்டம்பர் 2, 1918 வந்து சார் 2018 சாரி 2018 செப்டம்பர் 2 வந்து சென்னையில காமராஜர் அரங்கத்துல ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் நம்மளுடைய பகத் மிஷன் மீட்டிங் 2018 கிட்டத்தட்ட 1500 பேர் உட்கார்ந்துருக்காங்க அவ்வளவு கூட்டத்துல நான் பேசுனதே கிடையாது நான் தான் வந்து அறிமுகப்படுத்தணும் ஐயா உட்காந்துருக்காங்க நான் பேசுவேன் அப்போ எனக்கு தோணுது என்னன்னா எனக்கு நடுங்கிட்டு இருக்குது எப்படி பேச முடியுமா வார்த்தை கரெக்டாக வருமானு என்னுடைய அறிவு நான் என்ன யோசிச்சேன்னா என்ன வேணா வரட்டும் இது நேச்சர் தானே ஆனால் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த 1500 பேரை போய் சேரப்போம் அப்போ இந்த புரிதலை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த 1500 பேர் யார் யாரெல்லாம் தேடுதலோடு இருக்காங்களோ யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற என்னுடைய ஃபோக்கஸ் அங்கே மாற்றின உடனே என் கவனத்தை கொண்டு போன உடனே நான் சொன்ன அந்த விஷயத்த நான் எந்த அளவுக்கு சொல்லுச்சோ அந்த அளவுக்கு என்னை பொறுத்தவரை நான் வந்து திருப்தியா சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பயம்தான் நமக்கு வந்து பயத்தை பயன்படுத்தி நம்ம சிறப்பா பேசலாம் நம்ம வரக்கூடிய உணர்வுகளையே நம்ம வந்து செயலுக்கு பயன்படுத்திக்கலாம் அதனால நீங்க எந்த ஒரு மைண்ட் செட் கூட நீங்க முன்னாடி வந்து மனசுக்காக வைக்காதீங்க வெளியே வந்து என்ன மாதிரி விஷயத்த பேசணுங்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க ஒரு விஷயத்த பேசணும்னா ஒரு கம்யூனிகேட் பண்ணணும்னா எந்தெந்த விஷயத்த சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் எந்தெந்த விஷயத்த பேசணும்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க எந்த உணர்வு வந்தால் எப்படி நம்ம எதிர்கொள்ளணும்னு பிளான் பண்ணாதீங்க அந்த மாதிரி மைண்ட் செட் நமக்கு தேவை ஓகேங்களா செந்தில் எஸ் ஐயா வாங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க நீங்க பேசலாம் வாங்க ஐயா சார் வணக்கம் வணக்கம் சார் கிடைக்குதுங்களா கிளியரா நல்லா கேக்குதுங்க சார் சொல்லுங்க சார் சார் ஒண்ணும் இல்ல சம்டைம்ஸ் வந்து காலையில நேரத்துல நம்மளுடைய அகத்துக்குள்ள நம்ம மனசுல அது உற்பத்தி ஆகத்தான் செய்யும் நம்ம அதை பத்தி அது பின்னாடி போக தேவையில்லை
அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சம்டைம்ஸ் நான் என் மனசு வந்து என்னன்னா உற்பத்தி ஆகுதுங்கிறதே உட்காந்து கவனிக்க ஆரம்பிக்கிறேன். அது ஒரு வேலையா பண்ணிட்டு எப்படி ஸ்டாப் பண்ணதுங்க? அதாவது என் மனசு வந்து அகத்துக்குள்ள எதுவுமே வேலை இல்லை அப்படிங்கறத நல்லா புரியுது. சம்டைம்ஸ் என்னாச்சுன்னா என் அகத்துல என்ன உற்பத்தி ஆகுது என்னதான் சொல்லுதுங்கிறத உட்காந்து அதை கவனிக்கிறது ஒரு ஒரு வேலையா போய் ஒரு போய் என்னன்னா உற்பத்தி ஆகுது அப்படிங்கறத நான் உட்காந்து கவனிக்கிறதுக்கு போகுது மனசு. காலையில திரும்பி எந்திரிச்ச உடனே தூக்கம் நல்லா டீப் ஸ்லீப்பிங் இருக்கிற வரைக்கும் தெரியறதில்ல. கொஞ்சம் டீப் ஸ்லீப்பிங் போன உடனே அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா மைண்ட் வரும்போது சரி நான் உடனே கவனிக்கிறேன் என்னென்ன வருதுன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருந்து அதை கவனி ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கிறேன். வேற இதுல அந்த அதுல இருந்து வெளியில வெளி வேலையை செய்யணுங்கிறது என்ன கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நேரம் வரமாட்டேங்குது. அதுக்கு அது கொஞ்சம் நீண்ட நேரம் ஆகுது. அது கொஞ்சம் இருக்குது. அதை எப்படி பண்றதுங்க சார்? இப்ப உங்க மனசை நோக்கி என்னென்ன தாட்டு வருதுன்னு கவனிக்கிறது போகுது பாத்தீங்களா? அது உங்களை அறியாம நடக்குதா இல்ல நீங்களா வீட்ஃபுல்லா பண்றீங்களா? அது நான் ஒரு பர்பஸ் என்னதான் வருது வருதுன்னு நானே பர்பஸா பண்ற மாதிரி தெரியுது. நீங்க தான் பர்பஸா பண்றீங்கன்னா இனிமேல் பண்ணாதீங்க. அதுக்கு எப்படி அதுல இருந்து வெளியில வந்து வெளியில எப்படி வெளியில வரும்? இல்ல நீங்க வந்து அந்த வேலை அது கவனிக்க வேண்டிய வேலை இல்லைன்னு முடிவு பண்ணிடுங்க அவ்வளவுதான். ஓ உங்களை அறியாமையே போயிடுது அப்படின்னா அது வந்து அதுவும் தாட்டு தான். எப்ப நமக்கு தெரியுதோ தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து விடுபட்டா போதும். அது விடுபட்டு எப்படி விடுபட்டோட செயல் இறங்கிடுறோம்ல அத அதுல இருந்து நம்ம அதுல இருந்து எப்படி வெளியில எஸ்கேப் ஆகுறதுன்னா வேற ஏதாவது ஒண்ணு டைவெர்ட் ஆகிக்கிறதா? டைவெர்ட் ஆகுது மீன்ஸ் ஏதாவது புக்ஸ் எடுத்து படிக்கிறதா அதை பாட்டு கேட்கறது? அது அது பெரும்பாலும் சந்தேகம் என்னன்னா ஒண்ணு அகத்துல நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படி இல்லைன்னா வெளியில வேலை செய்யறோம். ரெண்டுக்கும் மிடில் பட்ட இடத்துல தான் என்ன பண்றதுன்னு தெரியாம பலரும் தடுமாறும். அகத்துல வேலை இல்லைன்னா வெளியே இருக்க வேலை செய்யணுமா அப்படின்னு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா சாஸ்துவமாக உட்கார்ந்து இருத்தல்னு ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க வந்து இது என்ன கிட்ட வெளியே வேலை இல்லை, உங்களுக்கு ஓய்வு தான், ஃப்ரீயா உட்காந்துருக்கீங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது மனசுல ஏதோ வருது, வந்தா வந்திருப்போம் பாருங்க. அது அதனால பாதிப்படையாம இருக்கிறது தான் நான் சொல்ல வரேன். அது அது முக்கியத்துவம் கொடுக்காம பாருங்க. ஓ அது ஏன் டிஃபரன்சியேஷன் எப்படி முக்கியத்துவம் முக்கியத்துவம் எல்லாம் பாக்குறது அப்படிங்கிற? நீங்க என்னன்னா அது அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. நான் சொல்றது என்ன எப்படி சொல்றேன்னா இப்ப உங்க முன்னாடி கண்ணாடி இருக்கு, நம்ம தேவைன்னா அதை பார்த்து தலை சீவிக்குவோம், சேவ் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். வேலையே இல்லைன்னா கூட சும்மா உட்காந்துருக்கோம் பாத்துட்டு இருக்கிறோம், சும்மா பாக்குறோம்ல பாருங்க. இல்ல இன்னொன்னு இது நம்ம அங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு விட்டு நீங்க என்ன பண்ணாலுமே அது அர்த்தம் இல்ல. மனசை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு விட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்க, தெரிஞ்சு விட்டு பண்ண என்னன்னு கிட்ட ஒரு விளையாட்டு அவ்வளவுதான். ஒண்ணுமே அங்க வழியே இல்ல, கண்ணாடி பார்த்து விளையாடுற மாதிரிதான். பண்ணிட்டு போங்க, ஒண்ணு அதனால பாதிப்படைய மாட்டோம். ஓகே பண்ணிட்டு போங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எங்க வீடு இருக்கு, கிரவுண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இருக்கு. ஒருத்தர் வீடு பார்க்க வராரு, கிரவுண்ட் ஃபுளோர் சுத்தி காமிக்கிறேன் பாக்குறாரு, ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போலாங்கிறாரு, ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போய் காமிக்கிறேன், அது மொட்டைமாடி போலாங்கிறாரு, மொட்டைமாடி போய் காமிக்கிறேன். மொட்டைமாடி இருந்துட்டு என்ன கேக்குறாரு, இதுக்கு மேலே போய் மேல போய் பாக்கலாமான்னு கேக்குறாரு. முடிஞ்சா போகணும்னு சொல்லுவோம்ல நம்ம. அது மாதிரி மனசு நீங்க கவனிச்சா என்ன, கவனிக்கலன்னா என்ன, நீ என்ன பண்ணாலும் வேலை இல்லைன்னா என்ன பண்ணிட்டு போங்க, அதனால ஒரு பாதிப்பு நமக்கு கிடையாது. அது ஒரு ரிஃப்ளெக்ஷன், எதிரி விளைவு நம்ம தெரிஞ்சிட்டா போன்னடியில் நம்ம மூஞ்ச பாக்குறோம் சரி பண்ணிக்கிறோம் சார். ஆமா என்ன பண்றோம், வெளியில வந்துட்டு கூட திரும்பி கண்ணாடியில வேற என்ன தெரியுது என்னன்னா தெரியும் அதுல அப்படிங்கறத ஒன்றி வந்து கண்ணாடி பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு அதுதான் பிரச்சனை. வேற இல்ல அப்படி பார்த்தாலும் தப்பு எடுத்துக்கங்க, எதுவுமே காணாமல் இருந்தா போதும். நீங்க அவ்வளவுதான், எதுவுமே எதுவுமே குற்றம் காணாமல் இருந்தா போதும். மனசை பொறுத்தவரை நம்ம எந்த குற்றமும் சொல்ல முடியாது. ஓகே ஓகே, குற்றம் காணாம இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். கிட்டத்தட்ட நம்ம டைம் ரொம்ப நெருங்கிட்டோம் நிறைவு பண்றதுக்கு, அதனால கேள்வியில ஏதாவது இருந்தா அதை நம்ம கேளுங்க.
சந்தேகங்களை தயக்கம் இல்லாமல் நீங்க கேட்கும் போதுதான், அதுக்கான பதில் கிடைக்கும் போதுதான் நம்முடைய புரிதலில் நம்ம உறுதிப்படுவோம். புரிதலில் உறுதிப்பட்டால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன இந்த இந்த லிப்ரேஷனுங்கிறது வந்து இங்கு தங்குதடை இல்லாமல் இயங்கும். வாங்க, உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். கேள்வி எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட நாம் வந்து 1 hour நம்ம பேசிட்டோம், 9:30 ஆயிடுச்சு. இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துட்டு உங்களோடு நான் உங்களை அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். செந்தில் குமார் மறுபடியும் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, ஏதாவது செயலில் தோற்ற பின் அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அடுத்த செயலை செய்யும் போது அதிகமாக சிந்தித்து சரியாக வருமா? ஏதாவது செயலில் தோற்ற பின் அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அடுத்த செயலை செய்யும் போது அதிகமாக சிந்தித்து சரியாக வருமா? நீங்க கொஞ்சம் லைன்லயே வந்துருங்களேன், ஏன்னா சதா சிந்திக்கிறது நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க லைன்லயே வந்து கேளுங்க. வாங்க, ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வாங்க பேசுங்க செந்தில்குமார். செந்தில்குமார் வெல்கம், யுஏஇ வெல்கம். செந்தில்குமார் வாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார், கேக்குதுங்களா? நல்லா கேக்குது செந்தில்குமார், சொல்லுங்க. இல்ல சார், நம்ம ஆக்சுவலா வந்து என்ன க்வெஸ்சன் என்னன்னா, ஏதாவது ஒரு நம்ம ஒரு செயல் செய்யறோம், அதுல ஒரு நமக்கு ஒரு கேள்வி கிடைக்குது, அடுத்த செயல் செய்யும் போது அது சரியா வருமா அப்படின்னு வராதா அப்படிங்கிற மாதிரி, அது பல விதமா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமாங்கிறத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிட்டு நிறைய டைம் அதை பத்தியே சிந்திக்குது. ஏன்னா அந்த ஏற்கனவே கண்ட தோல்வியினால அப்படிங்கும் போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து சரியா வருமா வராதாங்கிற மாதிரி ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு அடுத்தடுத்து அது வந்து ஒரு பல ஆங்கிள் சிந்திக்குது. சரி சரி, எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறதுலயும் ஒரு திடமான ஒரு இது வரமாட்டேங்குது, அது எப்படி ஹேண்டில் பண்றது? ஓகே, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் அகம் புறம்னு பார்த்தோம், அகத்தை பொறுத்தவரையும் ஒரே முடிவு தான். அகத்துல வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம தோல்வி ஒத்துக்கணும், அங்க எந்த வேலையுமே இல்லை, எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மளால கொண்டு வர முடியாது, அது எப்படி இருக்குதோ அப்படி ஏத்துக்கணுங்கிறதோட அங்க வேலை முடிஞ்சிச்சு. புறம்னு பாத்தீங்கன்னா பலரோடு தொடர்புடையாது. இப்ப வந்து நம்முடைய முயற்சி இங்க வேணும், அறிவுடன் கூடிய முயற்சி வேணும். நமக்கு இருக்கிற நாலேஜில் நாம் ஒரு முடிவு எடுத்து ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயல் செய்கிறப்ப அது சரின்னு நினச்சி தானே செய்கிறோம். யாருமே வந்து தவறாக போகணும்னு நினச்சி யாருமே செய்ய போகிறது கிடையாது, சரின்னு நினச்சி தான் செய்கிறோம். பட் விளைவு வந்து மிஸ்டேக்காக தவறாக வந்துடுது, அது ஒரு அனுபவமாக நமக்குள்ள பதிவாயிடுது. அடுத்த செயல் செய்யும்போது என்ன பண்ணலாம்னா, அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கலாம். இப்படி செஞ்சு இப்படி ஆச்சு, இது வேற மாற்று என்ன அப்படின்னு நீங்க வெளியே பொறுத்தவரும் A to Z வரும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு எத்தனை தோல்வி வந்தாலும் நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு முயற்சிக்கு அடுத்த முயற்சிக்கிட்ட நம்ம அனுபவம் ஆகிட்டு தான் இருக்கணும். பல தோல்விகளை சந்திச்ச பிறகு கூட நம்மளால் வெற்றி பெற முடியும். அதனால வந்து செயல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த செயல் சரியானதா, ஏற்கனவே அனுபவத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்து இப்ப இருக்கக்கூடிய அறிவை வச்சு இப்ப இருக்கிற சூழ்நிலை வச்சு தான் சிந்தனை பண்ணிச்சு. உங்களுக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், குழப்பத்தை கொடுக்கக்கூடியதுதான் மனம், மனதனுடைய இயல்புங்கிறதே குழப்பத்தை கொடுக்கக்கூடியதுதான். பலவற்றை பல ஆப்ஷனை காட்டுறது தான் மைண்டு, அதுல உன்னை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம வந்து அறிவுங்கிறோம் புத்திங்கிறோம். உங்களுக்கு வெளியில செயல்படுறதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் காட்டுது மனசு, இப்படி போகலாம் அப்படி போகலாம் பின்னாடி போகலாம் முன்னாடி போகலாம், 4 ஆப்ஷன்ஸ் காட்டுது. அதுல உன்னை தேர்ந்தெடுக்கிறது தான் உங்க புத்தி. புத்திக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, புத்தி அதை வேலை செய்யலை, என்ன 4 ஆப்ஷன்ல எதை பண்றதுன்னு தெரியல. அப்ப என்ன நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கலாம். இல்லைன்னா எப்ப நமக்கு குழப்பம் வருதோ அப்பதான் குழப்பம் வந்த ஒரு நோக்கம் என்னன்னா, நம்மளுடைய அறிவால முடிவெடுக்க முடியாதனாலதான் நமக்கு குழப்பம் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நம்பிக்கைக்குரியவர்கள், நம் மீது நல்ல அபிப்பிராயம் உடையவர்கள், நமக்கு உதவக்கூடியவங்க, அந்த லைன்ல அனுபவசாலிகள், அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனையை நம்ம அறிவோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம செயல்படணும். இன்னொரு விஷயம், நாம புரிஞ்சுக்கிட்டதுனால வெளியே நம்முடைய செயல் அனைத்துமே வெற்றி தான் பெறணும், சக்சஸ் தான் ஆகணுங்கிறதுக்கு கட்டாயம் கிடையாது, அப்படி நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. வெளியே பொறுத்தவரையிலும் பல தோல்விக்கு அப்புறம் கூட நம்ம சக்சஸ் பண்ணலாம். நாளுக்கு நாள் நம்ம வந்து அனுபவத்தின் மூலமாகத்தான் அறிவு, புறத்தை பொறுத்தவரை அறிவு சேகரிக்கிறதுனால தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வேலைக்கு போறணும்.
அதனால புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு இஜெட் வரலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம முயற்சியால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். நீங்கள் வந்து அதில் வந்து எப்படி உங்களுக்கு உங்கள் அறிவை உங்களுக்கு ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு கூட வெளியே செயல்படும். இதெல்லாம் புறத்துக்கு முயற்சி மட்டுமே தான் மிக முக்கியமானதாக இருக்கும். சதா சிந்திக்கணும், புறத்தை பற்றி சிந்திக்கணும்னா அதில் ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்கள் உங்களால் முடிவுக்கு வர முடியலன்னா உங்களை சார் அதில் அனுபவம் சரிக்கிட்டு கேட்டு கூட முடிவுக்கு வாங்க, தப்பு இல்லை. ஓகேங்களா செல்வகுமார், செல்வகுமார் நீங்கள் அன்மியூட் ஆயிட்டீங்க, வாங்க. ஓகேங்களா, ஓகேங்க, ஓகே ஓகே. நீங்க எங்கிருந்து வரீங்க? யூஏ அபுதாபி. ஓகேங்க ஓகேங்க, நன்றி. ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஓகே, எந்த கேள்வியும் இல்லை, நம்ம நிறைவு பண்ணிடுவோம். இன்றைய சத்சங்கத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.